வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. புதிய ஆனந்த யோக பயிற்சி. நம்ம ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்கும் கடந்து வந்திருக்கிறோம் நிச்சயமாக. அதில் இப்போ ஒவ்வொரு மாதமும் முதல் 7 நாட்கள் நாம் ஆன்மீக விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். இது எப்பவுமே நாம் பழக்கத்தில் வைத்து கொள்ளலாம். இது தமிழ் மாதத்தை ஒட்டி இருந்ததுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். பட் இப்போ நம்ம ஆங்கில மாதங்கள் ரெகுலராக பழக்கப்படுத்திட்டு இருக்கிறதுனால நம்ம அதை பேஸ் பண்ணியே போகலாம். இப்போ அக்டோபர் 1லிருந்து 7ஆம் தேதி வரை அந்த விரதத்தை வந்து சரியாக கடைபிடிக்கிறோம். விரதம்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்முடைய பயிற்சிகளை, இதுவரைக்கும் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பயிற்சிகளை நாம் சரியாக தொடர்ந்து செய்வது. அதாவது எப்பவுமே வந்துங்க, நாம் என்னதான் வந்து பிரச்சனைகளில் சிக்கியிருந்தாலும், என்னதான் வந்து தீர்வுகள் பயிற்சி அப்படின்னு தெரிந்தாலும், அந்த பயிற்சிகளோட மேன்மை எவ்வளவோ உயர்வை நம்ம புரிந்து கொண்டாலும், நாம் அதைய செய்யும்போது நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். இது இயற்கை, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோருங்க. முடிஞ்ச வரைக்கும், இந்த செஷன் முடிகிறது வரைக்கும் முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது எப்போவுமே அது இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆன்மீக வளர்ச்சியில் முதுகுத்தண்டு நேராக இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். முதுகுத்தண்டு நேராக இருந்தால் மட்டும்தான் உங்கள் மூலாதாரத்தில் இருக்கிற சக்தி ஓட்டம் நேராக மூளைக்கு செல்லும். மூளைக்கு செல்லும்போது நம்ம மூளையுடைய வளர்ச்சி ஆற்றல் ஓட்டங்கள் சரியான முறையில் ஓடும். அப்போ உடல் இயக்கம், மன இயக்கம் நல்லா இருக்கும். அதற்காக முதுகுத்தண்டை நேராக வைப்பது என்பது மிக முக்கியமான ஒரு பணி. சரி, அப்போ நமக்கு இதுவரை சொல்லப்பட்ட பயிற்சிகளுடைய மேன்மை சிறப்பு நீங்கள் இவ்வளோ நாளாக நிறைய கேட்டிருக்கீங்க. இவ்வளோ ஒரு அற்புதமான பயிற்சி நம்ம கையில் கிடைத்தாலும் நாம் 100% அதை செஞ்சுருவோமா அப்படின்னு கேட்டால் முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு சிலரால் முடியலாம், எல்லாராலையும் முடியாது. அப்போ மீண்டும் மீண்டும் நாம் என்ன பண்ணணும்? நாம் அதற்கு நம்மை வந்து தயார்படுத்தி கொள்ளணும் இல்லையா? தயார்படுத்துறதுன்னா ஒரு ஏற்றம் வரும், ஒரு இறக்கம் வரும், இது இயல்பு. திடீர்னு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் எல்லாம் கம்மியாகும். ஒரு சில நாள் ப்ராக்டிஸே இல்லாமல் கூட போகும், சரிங்களா? அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. மிக முக்கியமான காரணம் நம்மளோட அலட்சியம், நம்மளுடைய சோம்பேறித்தனம், இதெல்லாம் மிக முக்கியமான காரணங்கள். அது போக சில இயற்கை காரணங்கள் கூட இருக்கலாம். சரி, அப்போது இந்த வாரத்தில், மாதத்தில் ஒரு முதல் 1-7 நாள் பயிற்சி நம்ம விடாமல் செய்யணும்னு ஒரு வைராக்கியமாக இருந்தோம் அப்படின்னா, அந்த 7 நாள் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் அந்த மாதம் முழுக்க அது உங்களை கூட்டிகிட்டு போயிடும். அப்புறம் ஏதாவது சில பல குறைபாடுகள் இருந்ததுன்னா மறுபடியும் அடுத்த மாதம் அந்த 7 நாளில் டியூன் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இதுதான் சார்ஜ் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சம் லோவாச்சுன்னா எகெயின் சார்ஜ் பண்ணிக்கிறீங்களே. அந்த மாதிரி இந்த 1 வீக் வந்து ஒரு தியான வாரம், விரத வாரம், நோன்பு வாரம் மாதிரி வைத்துக்கொள்ளும். அதில் முடிந்த வரைக்கும் எல்லா பயிற்சிகளையும் முறையாக செய்யணும்னு நம்மை நாமே திட்டமிட்டு சரி செய்து கொள்ளணும். நேர மேலாண்மை கடைபிடிக்கிறதுக்கு நிச்சயமாக முயற்சி பண்ணுங்க. இந்த 1 வீக் நீங்கள் திட்டமிட்டபடி உங்கள் லைஃப் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குறிப்பாக 5 அளவு முறை நல்லா கடைபிடிக்கணும். இந்த மாத, இந்த வாரத்தில் 5 அளவு முறை நம்ம சொல்லியிருக்கோம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். அது நீங்கள் நல்லா நிச்சயமாக கடைபிடிங்க. அதே போல் ரொம்ப ரொம்ப முக்கியம்,
இயற்கையோடு இணைந்த வாழ்வியல், அதிகாலை நேரத்தில் எழுவது, பச்சை தண்ணீரில் குளிப்பது, முடிந்த வரைக்கும் இயற்கை சார்ந்த பொருட்களை மட்டுமே பயன்படுத்துவது, சரிங்களா, இரவு கொஞ்ச நேரத்தில் உறங்குவது. அப்போ இது மாதிரி இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, ஒரு சிறுதானியத்தில் ஒரு கஞ்சி உணவு சாப்பிட்றது, இதெல்லாம் ஐந்து அளவு முறை இயற்கை வாழ்வியல் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ இவற்றை நம்ம சரியாக கடைபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வைத்துக்கொள்ளணும், சரிங்களா? சரி, இதை வந்து இந்த வீக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதம் நமக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தியானத்தை கொடுத்துருக்குறோம். அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சேந்திரிய தியானம். பஞ்சு பாஞ்ச் அப்படின்னா அஞ்சு, இந்திரியம் அப்படின்னா புலன்கள், ஐந்து புலன்கள் மேலே நாம் செய்யக்கூடிய ஒரு தியானம். அந்த தியானத்தினுடைய நிறைவில் நம்ம ஆக்கினை தவமும் செய்வோம், துரிய தவமும் செய்வோம். அதனால் இந்த தியானத்திற்குள்ள ஐந்து புலன்களுக்கான ஆற்றலும் கூடவே ஆக்கினை துரிய தவத்திற்கான ஆற்றலையும் நம்ம வந்து பெற்று இந்த தவத்தை செய்கிறோம். இந்த தவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான தவம். அதை பற்றி நான் பின்னாடி நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். அந்த தீட்சை வந்து 7 நாளைக்கு அப்புறம் நம்ம கொடுப்போம். அப்போ அதற்கு முந்தின நாள் நான் இதை பற்றிய விளக்கம் உங்களுக்கு முழுசாக நான் தெளிவுபடுத்துகிறேன். சரி, இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான சிந்தனையை சிந்திக்க போகிறோம். மகரிஷி அவர்கள் இந்த உலகத்திற்கு கொடுத்த கொடையில் மிகப்பெரிய கொடையாக நம்ம தற்சோதனை பயிற்சிகளை பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறோம். அப்போது தற்சோதனை பயிற்சிகள் அப்படிங்கிறது ஆன்மீகத்தினுடைய உச்சநிலை மட்டுமல்ல, நீங்கள் இந்த வாழ்வியலை மகிழ்ச்சியாக வாழணும்னாலும் அது ஒன்று தான் தேவை. நான் பலமுறை உங்களிடமும் சொல்லியிருக்கிறேன், ஒரு மனிதன் எங்கு வெற்றி பெறுகிறான் அப்படின்னா, உடல் ஆரோக்கியமாக வச்சிருந்தா அவன் வெற்றியாளன் என்று நீங்கள் சொல்லணும். அவனுடைய மனம் அமைதியாக இருந்தால் அவன் வெற்றியாளன் என்று சொல்லணும். குறிப்பாக நற்குணங்களை கொண்டவனாக நாம் இருந்தோம்னா நம்ம உண்மையாலுமே வெற்றியாளர்கள். இந்த உடலும் மனசும் நல்லா இருந்ததுன்னா உறவுகள் ஆட்டோமேட்டிக்காக சரியா இருக்கும். பொருளாதாரம், சமுதாயம், இறை உணர்வு வரைக்கும் நமக்கு சாத்தியம். அப்போ அந்த குணத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கு. ஏன்னா குணம் தவறாக போகும்போது தான் அத்தனை துன்பங்கள்லையும் நம்ம வந்து மாட்டிக்கிறோம். மனம் போல வாழ்க்கை. அப்போ மனதில் இருக்கிற விஷயங்கள் தான் நமக்கு எண்ணங்களாக, ஆசைகளாக, கோபமாக, கவலையாக, வெறுப்பாக, மகிழ்ச்சியாக, அன்பாக, கருணையாக எல்லாமே மலர்ச்சி பெறுது. அப்போ இதில் இருக்கிற தேவையற்ற விஷயத்தை நம்ம தூய்மையாக்குனா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீலப்பிற. அரண் என்றால் பாதுகாப்பு. அப்போ உங்கள் வாழ்க்கைக்கு துன்பம் வராமல் பாதுகாக்கக்கூடிய அரண் எதுன்னா மனத்துக்கண் மாசிலனாதல். உங்கள் மனதிலே குற்றம் குறை இல்லாமல் நம்ம மாறணும். அப்போ அந்த மனதில் இருக்கிற குற்றம் குறைகளை போக்கக்கூடிய ஒரு பயிற்சிக்கு போய் தான் அகத்து ஆய்வு, அகத்தை ஆய்வு செய்து தற்சோதனை, தன்னையே சோதனைக்கு உட்படுத்தி நல்லவற்றை வைத்து கொண்டு தீயவற்றை விலக்கி நம் வாழ்வை உயர்த்துவது, அதுதான் தற்சோதனை. அந்த தற்சோதனையில் ஒரு தற்சோதனை நம்ம பார்த்துருக்குறோம், அது எல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எண்ணம் ஆராய்தல், அது வந்து எல்லா தற்சோதனைக்கும் மூல தற்சோதனை அதுதான். அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தாலே பல மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் நிகழும். ஏன்னா எண்ணங்கள் தான் எல்லாமா மாறுது. இன்னைக்கு நாம் ஆசை சீரமைத்தல் அப்படின்னு ஒரு தற்சோதனையை செய்ய இருக்கிறோம், அதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். ஒரு 2-3 வகுப்புகள் கண்டிப்பாக அதை எடுக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு வாரமாக இருக்கும். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் இது அவ்வளவு அவ்வளவு முக்கியமானது, மிக ஆழமானதும் கூட, சரிங்களா? இதை நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. இது ரொம்ப எளிமையாக நீங்கள் செய்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல துன்பங்கள்லேருந்து நீங்கள் விடுபட முடியும்.
இந்த ஒரு பயிற்சி நீங்க சரியா செஞ்சிட்டா, சிம்பிளான ப்ராக்டிஸ் பட் சரியான புரிதலோட சரியா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறை மனம் சாத்தியப்பட்டு விடும். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுக்கு கைவல்யமாயிரும். நிறை மனதோடு நீங்க இருக்கிறக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு தேவையான நல்ல ஆசைகளை நீங்க சீக்கிரமா அடைருவீங்க, அடைஞ்சிருவீங்க. ஆசை சீரமைத்தல் அப்படின்னா ஏதோ உங்க ஆசைகளை எல்லாம் விடுவதற்கான பயிற்சி என்று நினைத்து கொள்ளாதீங்க. சரியான நல்ல ஆசைகளை கண்டுபிடித்து அவைகளை அடைவதற்கான பயிற்சி இது, சரிங்களா? விவசாயம் என்பது நல்ல செடிகளை வளர்த்தி அறுவடை செய்வது. அதில் மிக முக்கியமான விஷயம் களை எடுக்கணும். களை எடுத்தீங்கன்னா தான் நல்ல விஷயங்கள் நல்லா வளர்ச்சி பெற்று வரும், உங்களால் அறுவடை செய்ய முடியும். அதுபோல நம்ம மனதில் இருக்கிற தீய ஆசைகளை, தேவையற்ற ஆசைகளை, முறையற்ற ஆசைகளை நீங்கள் வேர் அறுக்கும் போது தான் முறையான ஆசைகளை, நல்ல ஆசைகளை, தேவையான ஆசைகளை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல ஆசைகள் நிறைய இருக்கு, ஆனால் நிறைவேற்ற முடியல. அதற்கு காரணம் என்ன? தேவையில்லாத ஆசைகள் அங்கே வந்து குவிந்திருக்கிறது. அப்ப தேவையுள்ள ஆசை எது, தேவையில்லாத ஆசை எது, என்னுடைய வாழ்க்கையில இந்த ஆசை நல்லதை கொடுக்குமா தீயதை கொடுக்குமா என்பதை கண்டறிந்து தேவையற்ற ஆசைகளை தூக்கி வெளியே வீசிவிட்டு தேவையான ஆசைகளை உள்ளே வைத்து அவற்றை அடைவதற்கான வழிமுறைகளையும் உங்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுத்து அடைய வைத்து மகிழ வைப்பது தான் ஆசை சீரமைத்தல் பயிற்சியினுடைய அடிப்படை. சரி, அப்ப உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புத்தர் சொல்றார், ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று. நம்ம சிறு வயசுலேருந்து படிச்சிருக்கோம், அது முற்றிலும் சரியான கூற்று. நீங்க உங்க லைஃப்ல வந்த எல்லா துன்பத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. நம்மிடம் இருக்கிற ஒரு ஆசை தான் அந்த துன்பத்திற்கு காரணமாக இருந்திருக்கும். இன்னைக்கு நிறைய கடல்ல சிக்கியிருக்காங்க, நிறைய பேர் லட்சக்கணக்கில் கடல்ல சிக்கியிருக்காங்க. என்ன காரணம்? ஆசை, சரிங்களா? தேவையில்லாத ஆசை, முறையில்லாத ஆசை. நல்ல ஆசை இருக்கு, நிறைய இருக்கு, பட் அது நல்ல ஆசையா நல்லா இல்லாத ஆசையான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் தெளிவு வரல. அதனால வர்ற எல்லா ஆசையும் அடையணும்னு முயற்சி பண்றோம். அப்ப விளைவு துன்பம்தான். இன்னைக்கு எவ்வளவு துன்பத்துல இந்த மனித குலம் சிக்கி இருக்கு பாருங்க. அது அத்தனைக்கு என்ன காரணம்? ஆசைதான் காரணம். ஆனா மகரிஷி ஒரு படி மேல போய் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆசைதான் துன்பத்திற்கு காரணம், கரெக்டு தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆசைதான் இன்பத்திற்கும் காரணம். யோசிச்சு பாருங்க, இது ஒரு புது மொழி, அப்படி வைத்துக் கொள்ளுங்க. ஆசைதான் துன்பத்திற்கு காரணம், கரெக்டு தான், அதே ஆசைதான் இன்பத்திற்கும் காரணம், சரிங்களா? அப்போ நம்ம லைஃப்ல நடந்த எல்லா நல்லது, சந்தோஷமா இருந்தது எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. நீங்க ஆசைப்பட்டு அது செஞ்சதாலதான் நடந்திருக்கும், சரிங்களா? இப்போ விருப்பப்பட்டு ஒரு விஷயத்த சாப்பிட்றீங்க, இன்பமா இருக்கு. அளவுக்கு மேல சாப்பிட்டீங்கன்னா துன்பமா மாறிடுது. அப்போ விருப்பத்தினாலதான் ஆசை, விருப்பத்துக்கு பேர் தான் ஆசை. அந்த விருப்பத்தினாலதான் நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறோம். அது அளவுக்கு மீறி அந்த விருப்பம் போகும்போது அது துன்பமா மாறு. அப்போ ஆசை அளவு முறை மீறும் போது துன்பம், ஆசை அளவு முறையோடு இருக்கும்போது இன்பம். இப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க, உன் வாழ்க்கையில இன்ப துன்பம் ரெண்டுக்குமே காரணம் ஆசை தான்ப்பா. ஆனா முதல்ல என்ன புரிஞ்சுட்டாங்கன்னா, ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் சொல்லி எல்லா ஆசையும் விட சொன்னாங்க. ஆசைக்கு நிறைய பெயர்கள் இருக்கு இல்லையா, ஆசைக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. அவா, நலம் நலமறிய அவா அப்படின்னு எழுதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவா என்றால் ஆசை என்று அர்த்தம். பற்று என்றால் ஆசை என்று அர்த்தம். ஒன்றின் மேல உங்களுக்கு ஒரு பற்று இருக்கு,
செல்ஃபோன் மேலே ரொம்ப பற்று வைக்காதே, உங்கள் வீட்டுக்காரர் மேலே ரொம்ப பற்று வைக்காதே, குழந்தைகள் மேலே ரொம்ப பற்று வைக்காதே. பற்று என்றால் என்ன? பற்று இருப்பது, ஆசையினால் அதை பற்றி கொண்டிருப்பது, அது ஆசைதான். ஆசையோட வேறு பெயர் பற்று. விருப்பம் என்றாலும் ஆசைதான், வேட்கை என்றாலும் ஆசைதான், வேண்டுதல் என்றாலும் ஆசைதான், வேட்பு என்றாலும் ஆசைதான், இச்சை என்றாலும் ஆசைதான். சரிங்களா? ஆசைக்கு வெவ்வேறு பெயர்கள். இன்னும் சமஸ்கிருதத்தில் காமம் என்றால் ஆசை என்று பொருள். நிறைய பேர் காமம்னா பாலுணர்வுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், அப்படி ஒரு மீனிங் இருக்கு. பட் சமஸ்கிருதத்தில் ஆறு தீய குணங்களை காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம்னு சொல்லுவாங்க. அதில் முதல் விஷயம் காமம். காமம் என்றால் முறையற்ற ஆசை, பேராசை. பேராசை பெருநஷ்டம். நம்ம படிச்சிருக்கிறோம், சின்ன வயதிலேயே பழமொழி சொல்லி கொடுத்துட்டாங்க, பேராசை பெருநஷ்டம். ஆனால் எது பேராசை என்று யாருக்கு சொல்லி கொடுக்கல, அதுதான் இப்போ பிரச்சனை. எது பேராசைன்னு தெரியாததால நம்ம பேராசைன்னா ஏதோ ரொம்ப பெருசா நினைச்சாதான் பேராசைன்னு நினைச்சிட்டோம் இல்லையா? அப்படி இல்லை, சின்ன சின்ன ஆசைகள்லையும் பேராசை இருக்கு. பேராசை இருந்தால் பெரு நஷ்டத்தை நாம் அனுபவிக்கத்தான் வேண்டும். இப்போ மகரிஷி இதை பார்க்குறாங்க, இந்த மனித குலம் துன்பம் இல்லாமல் வாழணும். ஏன் துன்பம் வருது அப்படின்னு பார்த்தா அந்த ஆசைகள் தான் அந்த துன்பத்திற்கு அடிப்படை காரணமா இருக்கு. கார் வாங்கலான்னு ஒரு ஆசை வருது, யோசிக்கிறதே இல்லை, போய் வாங்கிட்டு வந்துடுறோம். வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அத்தனை பிரச்சனை வருது. காரை ரோட்டில் நிறுத்தினா நிறுத்துறதுக்கு இடம் இல்லை, வண்டி வாகனம் வந்தால் ஹார்ன் அடிச்சுட்டு கிடக்குது, காரை ஓட்டுறதுக்கு நமக்கு தெரியாது சரிங்களா, அதுக்கு ஒரு டிரைவர் போடணும், அதுக்கு ஒரு செலவாகுது இல்லையா, அதுக்கு மாதம் மாதம் டியூ கட்டணும், அது நம்மகிட்ட கையிலேருந்து கட்ட முடியல, கஷ்டமாக இருக்குது, இதுக்காக நிறைய ஓட வேண்டியதாக இருக்குது, போராட வேண்டியதாக இருக்குது, சண்டை போட வேண்டியதாக இருக்குது, ஒருத்தங்களுக்கு கீழே அடிமையாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் அப்படி தான் வேலை செய்கிறாங்க, நிறைய கமிட்மெண்ட் உருவாக்கிட்டாங்க. மாதம் 50,000 ரூபா 1 லட்ச ரூபா சம்பளம் வருதுன்னா அந்த 1 லட்ச ரூபா 50,000 ரூபாய்க்கு டியூ கட்டுற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. நீங்களா நினைச்சா கூட வெளியே வர முடியாது, உங்களை நீங்களே போய் சிக்க வைத்து கொண்டீர்கள் சரிங்களா. அப்போ அளவுக்கு மேலே போய் சிக்கிட்டீங்கன்னா வெளியே வர முடியாது, உங்க வாழ்க்கையே இழந்துருவீங்க சரிங்களா. அப்போ இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த வண்டி வாங்கி வச்சுருப்பீங்க, வண்டிக்கு டியூப் கட்ட முடியலன்னா அது ஒரு கஷ்டம், அவன் வந்து தூக்கிட்டு போகிறம்மா இல்லையா. வண்டி எங்கே போனாலும் முதல்ல 50-100 செலவோடு போயிருக்கும், பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போயிட்டு வந்திருப்போம். இப்போ எங்கே போனாலும் கார் எடுத்துகிட்டு போகிறீங்க, மாதம் அதுக்கு ஒரு 5,000 10,000 ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடணும், அதுக்கு ஒரு 10,000 15,000 செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைமாவது வண்டியை சர்வீஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு செலவு 10,000 15,000 பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா. வீட்டில் யார் எங்கே போனாலும் காருக்கு கொடுத்து தான் போக வேண்டியதாக இருக்குது, அதுக்கு ஒரு பெரிய செலவு நம்மக்கிட்ட வருது. அப்புறம் நம்முடைய நண்பர்களெல்லாம் வந்து கார் கேட்டாங்கன்னா அது ஒரு சங்கட்டமாக மாறி நிற்கிது. இதெல்லாம் எப்போ யோசிக்கணும் தெரியுங்களா? கார் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் சரிதானே. கார் வாங்கி அனுபவிச்சதுக்கப்புறம் யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. கண்ணு கட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கார் ஆஃபரில் கொடுக்குறான் வாங்கு, வண்டி ஆஃபரில் கொடுக்குறான் வாங்கு, வீடு 2,000 ரூபா கட்டினா வீடு வாங்கு, நகை 1,000 ரூபா கட்டினா நகை வாங்கு சரிதானே. யார் முழுசாக அதெல்லாம் அனுபவிச்சு? எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறது இந்த சமுதாயம். அதுக்குன்னு வீடு கட்டுறதோ கார் வாங்குறதோ வேண்டான்னு நான் சொல்லலை. இன்னைக்கு நான் சொல்ற இந்த பயிற்சியின் ஆழமாக புரிந்து கொண்டு இதன்படி சிந்தித்து ஓகேனா வாங்குங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இந்த பயிற்சி முடிகிறப்பவே உங்களுக்கு ஞானம் பிறந்து விடும். சீரியஸாக சொல்கிறேன், இது ஞானத்தை கொடுக்குற பயிற்சிகள். ஆசை சீரமைத்துட்டா நீங்கள் ஞானி, எண்ணத்தை ஆராய்ச்சி செய்து தூய்மையாக வச்சுக்கிட்டா நீங்கள் ஞானி மகரிஷி சொல்கிறாரு. ஆசையை சீரமைத்து
நல்ல ஆசைகளை மட்டுமே வைத்திருந்தால் நீங்கள் ஞானி. ஞானிக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஏதோ வெளிநாடுகளில் ஒரு ஞானி பெரிய ஒரு கடை, பல்பொருள் அங்காடி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ளே போய் எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. உள்ள ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டார். 790. அம்மா போ சொல்லிடுறம்மா, மெசேஜ் போட்டே இருக்க வேண்டாம், பார்த்துட்டேன். 790 பொருட்களை வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, அதில் ஏதாவது வாங்கினீங்களா? எத்தனை வாங்கினீங்கன்னு கேட்டால், இல்லை வாங்கலை, எனக்கு தேவையே இல்லாத பொருள் எத்தனை இருக்குதுன்னு எண்ணி பார்த்தேன். சரிங்களா, ஞானி பாருங்க, நம்ம 790 வாங்கணும்னு நினைப்போம், அவர் எப்படி யோசிக்கிறார் பாரு, எனக்கு தேவையே இல்லாத பொருள் எத்தனை இருக்கு பாரு. சரியா, தேவையானதை வைத்து கொள்ளணும்னா தேவை இல்லாததை நீங்கள் விடணும். தேவை இல்லாததை நீங்கள் வைத்திருந்தால் தேவையானதை வைப்பதற்கான வாய்ப்பு இருக்காது. உங்கள் கையில் ஏதோ ஒரு பொருள் தேவையில்லாத வச்சுருக்கீங்க, இப்போ தேவையான ஒன்று கொடுக்குறாங்கன்னா அந்த தேவையில்லாத போட்டால் தான் தேவையானதை பிடிக்க முடியும். நாம் என்ன ஆயிட்டோம் தெரியுங்களா? தேவையில்லாதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி தேவையானதை வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதை நம்மளால் பெற முடியல. இப்போ அதுதான் நடந்துட்டுருக்கு நம்ம லைஃப்பில். அப்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசை இருக்குது, அது இந்த காலத்தில் ஆசை 100 வகை அப்படிங்கிற மாதிரி. ஆசை 100 வகை இல்லை, 1,00,000 வகை. செல்ஃபோன் வேறு வந்துருச்சு, வேர்ல்டே கைக்குள்ளே வந்துருச்சு, எதை பார்த்தாலும் ஆசை. அமேசானுக்குள்ளே போனால் அது தேவை இருக்கா இல்லையான்னு தெரியல. அத்தனை பொருள் 65% ஆஃபர் போடு, ஆர்டர் போடு, 30% ஆஃபர். அது நமக்கு இந்த பணத்தில் பணம் நம்ம வச்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு ஈகோ வருது பாருங்க, ஒரு தன்முனைப்பு, ஒரு திமிர், அது அதுக்கு பேர் திமிர். அதை நம்ம அழிக்குது. பணம் இருக்குதுங்கிற காரணத்தினாலே நம்ம எத்தனை தப்பு செய்யறோம் தெரியுங்களா? பணம் இல்லாதவங்க நீங்கள் கும்பிடு போட்டுக்கோங்க கடவுளுக்கு, அளவா பணத்தை மட்டும் கொடுங்க, இல்லாட்டி பாவத்தை சேர்த்துவோம். எத்தனை பொருளை தேவையில்லாமல் வாங்கி வச்சுருப்போம், யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் இதில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கு, அதை நான் சொல்கிறேன். நம்ம இவ்வளோ துன்பப்படுறதுக்கான பாவம் எப்படி வருதுங்கிறதுல ஒரு பெரிய மாபெரும் ரகசியம் இருக்கு. உங்களுக்கு தேவையே இல்லாத பொருள் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த பொருள் யாருக்கெல்லாம் உலகத்தில் தேவையாக இருக்குதோ அவன்லாம் கஷ்டப்படுவான்ல, அவன் கஷ்டப்படும்போது அந்த மனதில் ஒரு வருத்த அலை இருக்கும்ல, அதெல்லாம் உங்கள் கருமயத்தில் வந்து சாபமாக மாறிடும். நான் சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை, இது ஆசை சிரமத்திலோட வேற லெவலில் ஒரு பரிணாமம் அது. உங்களுக்கு தேவையே இல்லாத பொருட்களை நீங்கள் பயன்படுத்தாமல் வைத்திருந்தால் என்ன பொருள் வேணால் வச்சுக்கோங்க, ஒரு ஹேர் பின்னாக கூட இருக்கலாம், பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை, பயன்படுத்தாமல் வச்சுருந்தால் அது மிகப்பெரிய பாவப்பதிவான அடையாளம், அது உங்களுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். சரி, இதெல்லாம் பெரிய டெப்த்தான சப்ஜெக்ட், அதில் பின்னாடி பேசுவோம். சரி, இப்போ நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, பொதுவாக நான் எந்த ஒரு புழு பூச்சி கூட துன்பமே கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இறைவா இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் எத்தனை விஷயத்துக்கு துன்பம் கொடுத்துட்டு இருக்கிறீங்கிறத நான் அப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பயிற்சி. சரி, அந்த விதத்தில் நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்குது. மகரிஷி என்ன சொல்கிறாங்க, முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க, ஆசை அருமின்கால் ஆசை அருமின்கால் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கால். ஆசை அழிச்சிருங்க, ஆசை அழிச்சிருங்க, ஈசனோட இருந்தாலும் ஆசை அழிச்சிருங்க. ஏன்? ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விடவிட ஆனந்தம் ஆமை. ஆனந்தம் எங்க இருக்கு பாருங்க? ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், துன்பம் எப்படி வருமாமா? ஆஞ்சு கட்டிட்டு வருமாமா? சரிங்களா, நீங்கள் ஆசைப்படப்பட இந்தா துன்பம் இந்தா துன்பம் இந்தா துன்பம்னு ஆசை கூட துன்பம் வந்துட்டே இருக்கு. ஆசை விட விட ஆனந்தமாமே. இப்போ மகிழ்ச்சி இந்த இடத்துல கொஞ்சம் சிந்திக்கிறார், அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், அதெல்லாம் தேவையில்லாத ஆசைக்கு ஓகே, பட் நம்ம உயிர் வாழணும் அப்படிங்கிறதே ஆசை தானே, உங்கள் உடம்பை நீங்கள் நல்லா வச்சுக்கணுங்கிறது ஆசை தானே,
முதுகு தண்டு நேரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்க மனசை நீங்க நல்லா வச்சுக்கணுங்கிறது ஆசை தானே இல்லைங்களா? உங்க குடும்பத்தை நல்லா வச்சுக்கணுங்கிறது ஆசை தானே, நல்லா பொருள் சம்பாதிக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது ஆசை தானே. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆசை தான், நல்ல ஆசை. அது இறைவனை உணரணுங்கிற ஆசை தானே இல்லையா? அதுவே ஆசை தான். இப்போ மகிழ்ச்சி என்ன சொல்கிறாங்க, உடம்புல ரத்தம் ஓடுற வரைக்கும் ஆசை இருக்க தான் செய்யும், ஆசை இல்லாமல் வாழ முடியாது இல்லையா? அப்போது மகிழ்ச்சி என்ன சொல்கிறாங்க, ஆசை வந்து துன்பத்திற்கு காரணங்கிறது கரெக்டு தான், ஆனால் அதே ஆசை தான் நீங்கள் இன்பமாக வாழ்கிறதுக்கும் காரணமாக இருக்குது. அப்போ ஆசையை நீங்கள் ஒழிக்க முயல வேண்டாம். நிறைய பேர் ஆசையை ஒழியுங்கன்னாங்க, மண்ணாசை வேண்டாம் ஒழிச்சிரு, பெண்ணாசை வேண்டாம் ஒழிச்சிரு, பொன்னாசை வேண்டாம் ஒழிச்சிருன்னாங்க. மூன்று ஆசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, மூன்று ஆசை. அது ஆண் எழுதுனங்காட்டி பெண்ணாசைன்னு எழுதிட்டாரு, பெண் எழுதியிருந்தா ஆணாசைன்னு எழுதியிருப்பாங்க. மண்ணுக்கான ஆசை ஒன்று, இன்னொன்று ஆண் பெண்ணுக்கான ஆசை ஒன்று, மூன்றாவது பொன் பொருளுக்கான ஆசை ஒன்று. இதுதானே உலகம் முழுக்க இத்தனை படையெடுப்பு போர்கள் பிரச்சனை எல்லாம் எதுக்காக? ஒன்று மண்ணுக்காக, இல்லாட்டி பொண்ணுக்காக, பெண்ணுக்காகவும் இது நடந்திருக்கு. ராமாயணமே நமக்கு ஒரு சாட்சி சரிங்களா? அது போல பல போர்கள் இங்கே நடந்திருக்கு பெண்ணிற்காக. இப்போ பத்மாவதின்னு கூட ஏதோ ஒரு படம் வந்தது ஹிந்தி ரீமேக்கில், ஒரு பெண்ணிற்காக படையெடுக்கிற ஒரு விஷயம். மித்துன்னு ஒரு படம் கூட வந்தது, ஜாக்கி ஜான் படம். இதெல்லாம் என்னன்னா சும்மா இல்லை, இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு பெண்ணிற்காக போர் எடுத்ததெல்லாம் இருக்கு இந்த வரலாற்றில். எத்தனையோ 1000 லட்சம் உயிர்களை நம்ம இழந்திருக்கிறோம் இந்த முறையற்ற பாலுணர்வுங்கிற ஆசையால. மண் பெருக்கணும் பெருக்கணுங்கிறதுக்காக, நாட்டை பெருக்கணும் பெருக்கணுங்கிறதுக்காக எத்தனை போர்கள், எத்தனை உயிர் கொலைகள், பொன் பொருளுக்காக எத்தனை படையெடுப்புகள், இந்தியா மேல எத்தனை படையெடுப்புகள், இங்க இருக்கிற செல்வ வளத்தை அழிக்கிறதுக்காக, எடுத்து திருடுறதுக்காக. அப்ப இதையெல்லாம் பார்த்த ஞானிகள் தான் சொன்னாங்க, மண்ணாசை வேண்டாம்ப்பா, மண்ணாசை வேண்டாம், அதுக்காக சண்டை போடாத, பொன்னாசை வேண்டாம், பெண்ணாசை வேண்டாம். ஆசைனா அது அளவுக்கு மேல நீ போய் அதற்காக துன்பப்படாத அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம மொத்தமா மண்ணாசை இல்லாமல் வாழ முடியுமா? மண்ணில் தான் வாழணும் இல்லையா? மண் மேலே தான் நடக்கணும், மண்ணிலிருந்து வர்றது தான் மரம். மண்ணாசை வேண்டாம்னா மரத்து மேலே ஆசைப்படக்கூடாது. மரத்துலேருந்து வர்றது தான் காய்கறி, கனிகள், உணவுகள், நெல், சிறுதானியம் அத்தனையும் இல்லையா? அப்போது மண்ணாசை வேண்டாம்னா எங்கே போய் வாழ்வீங்க? சாப்பிட்றதுக்கு என்ன உங்களுக்கு? சரி, பெண்ணாசை வேண்டுமா வேண்டாம்? பெண்ணாசை வேண்டாம்னா பெண்ணிலிருந்து தான் வந்தீங்க, பெண்ணு தான் உங்களை வாழ் வைக்கிறதுக்கு அத்தனை செயலும் செய்துட்டு இருக்காங்க. அது தாயாகவோ மனைவியாகவோ சகோதரியாகவோ இல்லையா? இன்னும் பல இடங்களில் அந்த பெண்ணினுடைய துணை கொண்டு தான் வாழ்கிறோம். நம்ம படைக்கப்பட்டதே பெண்ணினத்திலிருந்து தானே. பெண்ணாசை வேண்டாம்னா அப்போ படைப்பே இருக்காதே, படைப்பு மீன்ஸ் பிறப்பே இருக்காது. இப்போ பெண்ணாசை இல்லாமல் வாழ முடியாது. பொன்னாசை இல்லாமல் எப்படி வாழ்வீங்க? பொண்ணுன்னா பொருள்னு அர்த்தம். பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை. பொருளாசை விட்டுட்டீங்கன்னா எங்க போய் சோத்துக்கு என்ன பண்ணுவீங்க? துணிமணிக்கு என்ன பண்ணுவீங்க? இருக்கிற இருப்பிடத்துக்கு என்ன பண்ணுவீங்க? வாழ்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ மகரிஷி என்ன சொல்றாரு, மண் மீது வாழுகின்றோம், மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழுகின்றோம். ஒரே லைன்ல சொல்லிட்டாரு, மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழுகின்றோம், மாற்றுவதேன் மூவாசை. அது ஏப்பா மாத்துற? சரிதானா? அது மாத்த வேண்டாம், மாத்த முடியாது, மாத்தினா கஷ்டம்தான். மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழுகின்றோம், மாற்றுவதேன் மூவாசை.
மதிக்கொண்டே பயன் கொள்வோம், அதுதான் ரொம்ப முக்கியம். மூணையும் பயன்படுத்தி தான் வாழ்க்கையே நடக்குது, அது இல்லாட்டி வாழவே முடியாது. ஆனால் உன்னுடைய அறிவை பயன்படுத்தி, இது எந்த லெவல்ல போனா இன்பத்தை கொடுக்கும், எந்த லெவல்ல போனா துன்பத்தை கொடுக்கும்னு பார்த்து அந்த லெவலோட நிறுத்திட்டு உன்னோட வாழ்க்கையை வாழு, சரிங்களா? அதான் ரொம்ப முக்கியம். மகிழ்ச்சி சொல்வாங்க, பிறருக்கு துன்பம் எழா வகையிலே பெரும் செல்வம் சேர்த்திடனும் பிழை இல்லை. இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு, பிறருக்கு பின்னும் துன்பம் எழா வகையில், நமக்கோ மற்றவங்களுக்கோ எதிர்காலத்தில் கூட துன்பம் வராத மாதிரி நீ பெரும் செல்வம் சேர்த்துனால ஒன்றும் தப்பில்லை. நீ கோடிக்கணக்கில் சேர்த்து தப்பில்லை, நல்ல வழியில் சேர்த்தன. அறத்தின் வழி நின்று பொருளீட்ட வேண்டும். அறம் பொருள் இன்பம், அறத்துப்பால் பொருள்பால் காமத்துப்பால் திருக்குறள் சொல்ற விஷயம். முதல்ல இருக்கிறது என்ன? அறம். அறத்தின்படி வாழணும், அப்புறம் பொருள். அறத்தின்படி வாழ்ந்து பொருளை ஈட்ட வேண்டும். அப்ப என்ன கிடைக்கும்? இன்பம் கிடைக்கும். அறம் இல்லாமல் பொருள் ஈட்டினா துன்பம் கிடைக்கும். அறத்தின்படி நின்று பொருள் ஈட்டி தானும் இன்புற்று பிறருக்கும் வழங்கி பிறரையும் இன்புறச் செய்து வாழ்பவனுக்கு வீடு பேர். அப்போ நாம நல்ல வழியில பெரும் செல்வம் நீங்க சேர்த்தாலும் தப்பில்லை, அல்ல வழியில 1 ரூபா வந்தாலும் அது உங்களை வந்து வெச்சு செய்யாம போகாது. அப்ப நாம எந்த வழியில சம்பாதிக்கிறோம், எந்த வழியில நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குங்கிறதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கும். நிறைய பேருக்கு நிம்மதியே இல்லை, தூக்கமே இல்லை, மன அமைதியே இல்லை. என்ன காரணம்? நீங்க வாழ்ற வழி எப்படி இருக்கு? பிறருக்கு துன்பம் கொடுத்து வாழ்றீங்களா, பிறருக்கு நன்மை செய்து வாழ்றீங்களா? உங்களோட செயல், உங்களோட தொழில் எல்லாம் பிறருக்கு நல்லது செய்யற மாதிரி இருக்கா, தீமை செய்யற மாதிரி இருக்கா? தீமை செய்யற மாதிரி இருந்தா அதற்கான விளைவு நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. சரி, மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எவ்வளவு வேணா சொத்து கூட சேர்த்துங்கப்பா, ஒன்றும் தப்பு இல்லைப்பா, சேர்த்திக்கோ. ஆனா நல்லது செய்யற மாதிரி சேர்த்து, யாருக்கு துன்பம் கொடுத்து உன்னை செய்யாத. சேர்த்தி வச்சா மட்டும் வாழ்க்கை இல்லை, பிறர் மகிழ பல மக்கள் வாழ்வில் வளம் ஓங்க. பிறர் மகிழ பல மக்கள் வாழ்வில் வளம் ஓங்க, பேருதவி புரிந்தவரே பிறந்த பயன் பெற்றோர் என்று சொல்றார். பேருதவி புரிந்தவர் தான், பிறர் மகிழ பல மக்கள் வாழ்வில் வளம் ஓங்க, பேருதவி புரிந்தவரே பிறந்த பயன் பெற்றோர். இப்போ நல்ல வகையில் பொருளீட்டு எல்லாத்துக்கும் கொடுங்க, கொடுத்தா என்ன கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். பொருளை புண்ணியமாக மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய பேர் பணத்தை தங்கமாக மாற்றி வச்சுக்கிறாங்களே, அந்த மாதிரி நீங்க பொருளை பிறருக்கு கொடுத்து நன்மையை செய்து பிறர் துன்பம் போக்கி புண்ணியமாக மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா பொருள் உங்களை காக்குமா காக்காதா தெரியாது, காக்காது. பொருள் பொருள் என்னைக்கு காத்தது நம்மளை? நீங்கள் செய்த புண்ணியம்தான் உங்களை காப்பாற்றும். உங்ககிட்ட நிறைய பொருள் இருக்கிறதுனால நீங்க சந்தோஷமா வாழ முடியாது. உங்ககிட்ட பொருளே இல்லை என்பதால் நீங்க துக்கப்பட வேண்டியது அவசியம் இல்லை. உங்ககிட்ட புண்ணியம் நிறைய இருந்தா நீங்கள் பொருளை இல்லாமலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். துபாயில் அவர் போய் செட்டில் ஆயிருப்பாரு, அவரோட வீடு இந்தியாவில் இருக்கும், அந்த வீட்டில் நீங்க இருப்பீங்க, உங்க நீங்க அதை பாதுகாத்துக்கிறதுக்காக நீங்க இருப்பீங்க, ஃப்ரீயா உங்களை தங்க வச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க நிறைய பேர், பொருளே கிடையாது, ராஜ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா நிறைய பொருள் இருக்கும், சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. அவ்வளோ சிக்கல், பிரச்சனை, உறவுகளில் குடைச்சல், துன்பம், ஐயையோ கஷ்டம். அப்போ பொருளுக்கும் மகிழ்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்குன்னு பொருள் வேண்டாம்னு நான் சொல்லலை, பொருளை வைத்துக்கொள்ளுங்க. பட் புண்ணியம் இல்லைன்னா நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியாது. அப்போ புண்ணியத்தை பெருக்கணும். சரி, இப்போ என்ன என்ன கன்க்ளூஷன் வந்திருக்கிறோம்? அறவழியில் நின்று பொருளீட்டணும். நமக்கு எல்லாம் ஆசை இருக்கு, ஆசைப்படுறது தவறு கிடையாது, ஆசைப்படுங்கள், நல்லதை ஆசைப்படுங்கள், அல்லதை விட்டுவிடுங்கள்.
இப்போ நம்ம மனம் இருக்கு, நம்ம மனதில் நிறைய ஆசைகள் இருக்கு, நிறைய ஆசைகள் இருக்கா? அப்போ அந்த மனதில் இருக்கிற ஆசைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம மனம் ஒரு 1000 யூனிட் எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. ஒரு எனர்ஜி, மனம்ங்கிறது ஒரு சக்தி தானே, ஒரு ஆற்றல் தானே, ஜீவகாந்த அலை தானே மனம். ஒரு 1000 யூனிட் மனோசக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு 100 ஆசை வச்சுருக்கீங்கன்னா, அந்த ஒவ்வொரு ஆசையும் அந்த எனர்ஜியை பிரித்து எடுத்துகிட்டே இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? அந்த 100 ஆசைகளும் அந்த 1000 யூனிட் எனர்ஜியை அது அதுக்கு அதனோட பங்கில் பிரித்து பிச்சு எடுத்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் எந்த ஒரு நல்ல ஆசையும் அடைய முடியாது. இப்போ நல்ல ஆசை அடையிறதுக்கு ஒரு 100 யூனிட் கரண்ட் வேணும்னா, இப்போ தேவையில்லாத ஆசை இல்லாத ஆசையெல்லாம் வெட்டி விட்டுட்டீங்கன்னா தேவையானது மட்டும் என்ன ஆயிரும்? சக்சஸ் ஆயிரும். அதுதான் சீக்ரெட். நினைத்ததை அடைவதற்கான பயிற்சி ஆசை சீரமைத்தல். நல்லது புரிஞ்சுக்கோங்க. விட்டுட்டு ஓடுற பயிற்சி அல்ல, நீங்கள் நினைச்ச விஷயத்தை நடத்தக்கூடிய பயிற்சி தான் ஆசை சீரமைத்தல் பயிற்சி. நீங்கள் நினைச்சதை அடையணும், பட் நல்லதாக அடையணும். கெட்டதாக அடைஞ்சிட்டிங்கன்னா அதற்கான விளைவை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். இப்போ நினைத்ததை நடத்தும் பயிற்சி தான் ஆசை சீரமைத்தல் பயிற்சி. அப்போ அதை டியூன் பண்ணணும். இப்போ நம்மளோட ஆசைகள் எப்படி ஆகிப்போச்சு? தாறுமாறாயிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் ஆசை, எதை பார்த்தாலும் ஆசை. ஆசையில் அளவு முறையே இல்லை, தொட்டது மேலெல்லாம் ஆசை. பொருள் மேலே மட்டும் ஆசைன்னு சொல்லாதீங்க, அதுக்கு இன்னொரு கண்ணோட்டமே பெருசாக இருக்குது, வேறொரு கண்ணோட்டம். பொருள் மேலே, நபர் மேலே மட்டும் ஆசை இல்லை. இவங்க இப்படி தான் நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம், அது நடக்கலைன்னா துன்பப்படுறோம். இவங்க இப்படி நடக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம், அப்படி நடந்துட்டா துன்பப்படுறோம். இப்படி எல்லா இடத்துலையும் நமக்கு ஆசைகள் இருக்கு. ஒன்று நேரடியான ஆசை, இன்னொன்று மறைமுகமான ஆசை. நேரடியான ஆசைனா டைரக்டாக நம்ம ஆசைப்படுறது, கார் வேணும், வீடு வேணும், அது வேணும், இது வேணும், பணம் வேணும், பொருள் வேணும், நகை வேணும். இது டைரக்டாக இருக்கிற ஆசை. இன்டைரக்டாக இருக்கிற ஆசை என்ன தெரியுமா? உங்களுடைய எதிர்பார்ப்புகள். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நிறைய எதிர்பார்க்குறோம்ல, அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஆசைகள் தானே. கணவன் வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வர்றாருன்னா மனைவி இல்லாட்டி அவங்க கோபப்படுறாரு. அப்போ என்ன மறைமுகமான ஆசை? நான் 6 மணிக்கு வீட்டுக்கு வர்றப்போ என்னுடைய மனைவி வீட்டில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன், எதிர்பார்க்கிறேன், அது நடக்கவில்லை, துன்பப்படுகிறேன். என்னுடைய கணவர் ஏதாவது ஒரு பொருள் சொன்னால் அவர் வாங்கிட்டு வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன், எதிர்பார்த்தது நடக்கலை, துன்பம். என்னுடைய குழந்தை 100 மதிப்பெண் வாங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன், அது நடக்கலை, துன்பம். என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அந்த குப்பையை கூட்டி என்னோட வாசலில் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆசைப்படுறேன், எதிர்பார்க்குறேன், அது நடக்கலை, போடுறாரு, துன்பம். வீட்டுக்கு வேலைக்கு வர வேண்டிய ஆள் வரணும்னு எதிர்பார்க்குறேன், வரல, துன்பம். என்னுடைய மனைவி இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும், என்னுடைய கணவர் இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும், என்னுடைய குழந்தைகள் இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்குறேன், நடக்கல, துன்பம். நானே இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று என் மேலேயே நிறைய எதிர்பார்ப்புகளை, ஆசைகளை வைத்துக் கொள்கிறேன், நடக்கல, துன்பம். மிகப்பெரிய டாபிக்ங்க இது, சாதாரணமான விஷயமே அல்ல. இந்த ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிறது உங்களை ஞானி ஆக்காம விடாது. அந்த மாதிரி பயிற்சி என்ன மாதிரி இதில் ஆசை சீரமைத்தல் எல்லாம். சரி, காலம் கருதி நான் உங்களுக்கு நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தா செஞ்சுட்டு வருவீங்களா? என்ன ஹோம்ஒர்க் கொடுக்கலாம் உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கு, உங்களுக்கு ஆசைகள்லாம் இருக்கு இல்லையா? நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா? அந்த ஆசைகளை எல்லாம் பட்டியல் போட்டு வாங்க. பட்டியல்னா என்ன? எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நோட் கொடுத்துருக்குறோம்,
யோகா நோட் வச்சுருக்கீங்களா? இல்லாட்டி வாங்கிக்கோங்க, இருந்தால் அதில் எழுதிடுங்க. உங்களுக்கு என்னென்ன வரலாம் ஆசை இருக்கோ எல்லா ஆசையும் எழுதிட்டு வாங்க. நாளான்னைக்கு வகுப்பு வர்றப்ப உங்களோட ஆசை லிஸ்ட்டோடு நீங்கள் வரணும். என்ன ஆசை வேணால் எழுதிக்கோங்க. சின்ன சின்ன ஆசை, அதிலிருந்து என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை அப்படின்னு பாடுவாங்க. சின்ன சின்ன ஆசையாம்மா, இந்த பூமி சுற்றிட்டு வர்றது சின்ன ஆசையாம்மா. சரி வச்சுக்கோ, சரிதானே? ஓகே, எழுதுங்க உங்களோட ஆசை எல்லாத்தையும் எழுதுங்க. சின்ன ஆசையோ பெரிய ஆசையோ எல்லா ஆசையும் எழுதுங்க. அது நிறைவேறுமா நிறைவேறாதா அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே பட வேணாம். உங்களுக்கு ஆசைன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் எழுதுங்க. இன்னும் முன்னாடி எல்லாம் நீங்கள் சின்ன வயசுலலாம் நிறைய விஷயத்த நிறைய ஆழமாக ஆசைப்பட்டு வச்சுருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் முடிஞ்சால் தோண்டி பார்த்து அதையும் எழுதுங்க. நம்ம கல்யாணம் ஆகிறப்ப யாராவது ஒரு சினிமா நடிகை கல்யாணம் பண்ணலான்னு கூட ஆசைப்பட்டிருப்போம். ஆமாம், அதெல்லாம் நடந்திருக்கும். சரிங்களா? அதை கூட எழுதிருங்கன்ற நான், ஏன்னா அது இப்போ தேவையான்னு பார்த்து அதை முடிச்சு விடணும். இல்லைன்னா உங்கள் மனசு அந்த நடிகை கல்யாணம் பண்ணுறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கும். இதுதான் மனதனுடைய இயல்பு. எண்ணங்கள் உறங்கினாலும், சாரி, எண்ணியவன் உறங்கினாலும் எண்ணங்கள் உறங்குவதில்லை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் ஒன்றை நினச்சிட்டு நீங்கள் தூங்கிடுவீங்க, பட் உங்கள் தாட்ஸ் எல்லாம் தூங்காது. அது ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும் அது அடையிறதுக்கு. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. அது செயல் செஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் நைட் பார்க்குறப்ப செடி இருக்காது, காலையில் வந்து பார்த்தா முளைச்சிருக்கும். ஏன்னா நைட் ஃபுல்லாக அது வேலை செஞ்சுருக்கு. இப்போ விதைத்தவன் நீங்கள் போய் தூங்கிடலாம், விதைகள் தூங்காது. எண்ணியவன் நீங்கள் தூங்கிடலாம், எண்ணங்கள் தூங்காது. எண்ணங்கள் விருப்பத்தின்பால் இருந்தால் அதுக்கு பேர் ஆசை. உங்கள் ஆசையை அடை வைக்காமல் அது தூங்காது, அது வேலை செஞ்சுட்டே இருக்கும். அது நல்ல ஆசையாக இருந்தாலும் வேலை செய்யும், கெட்ட ஆசையாக இருந்தாலும் வேலை செய்யும். ரெண்டு ஆசையுமே வேலை செய்யும். ஒரு மண்ணில் நெல்லை போட்டாலும் முளைக்கும், முல்லை போட்டாலும் முளைக்கும். உங்கள் மனம்ங்கிறது மண். அதில் நல்ல ஆசைன்னு போட்டிங்கனாலும் செயல்படுத்தும், கெட்ட ஆசை போட்டாலும் செயல்படுத்தும். அந்த பொருள் திருடணுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா திருடிடுதா இல்லையா? இல்லையா? அப்போ பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒருத்தங்கிட்ட பொய் சொல்லணுமா? சொல்கிறோம், ஏமாத்திரமா ஏமாத்துறோம். அப்போ நல்லா கவனமாக இருங்க. உங்களோட ஆசைகள் எல்லாத்தையும் பட்டியல் போடுது, யாருக்கிட்டையும் காமிக்க வேண்டாம். சரிங்களா? அது எந்த மாதிரியான ஆசை இருந்தாலும் பரவாயில்ல. பொண்ணு, பொருள், பெண், மண், ஏதாவது ஒரு பொருள் மேலே, ஏதாவது ஒரு நபர் மேலே. சரிங்களா? இந்த ஆசைகள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், பட்டியல் போட்டு வாங்க. அதிகபட்சம் ஒரு 20 ஆசை வரும், அவ்வளோதான். நீங்கள் என்ன 1000 ஆசை வரும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. சரி, எழுதி பாருங்கள். எழுதினா தான் உங்களுக்கு தெரியும். ஒரு 20 ஆசை வரும் அதிகபட்சம், 20 ஆசை, 25 ஆசை வரும். அதுவே அதிகம் நான் சொல்கிறது. ஒரு சிலருக்கு 10-15 தான் வரும், அவ்வளோதான் வரும். சரி, எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு வந்தீங்கன்னா அடுத்த வகுப்பில் இந்த ஆசை நல்ல ஆசையா கெட்ட ஆசையா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் போட்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சரிதானா? அந்த ஆசை நல்லதா கெட்டதான்னு பிரிச்சிடலாம். ஜல்லடை போட்டு சலிச்சிங்கன்னா இந்த குப்பையெல்லாம் அப்படியே நின்றுக்கும், கீழே அந்த மாவெல்லாம் விழுந்துருது இல்லை. அந்த மாதிரி நீங்கள் இந்த ஆசை சீரமத்தில் ஜல்லடையில் உங்கள் ஆசையிலலாம் போட்டு சலிச்சிங்கன்னா நல்லதெல்லாம் ஃபில்டர் ஆகி கீழே போயிடும், நல்லதெல்லாம் மேலே நின்றுக்கும். மேலே இருக்கிற தூக்கி குப்பையில் போட்டு நீங்கள் கீழே எடுத்து வச்சு ப்ராசஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சிம்பிள், பட் வெரி வெரி பவர்ஃபுல். சரிங்களா? சரி, நீங்கள் இந்த லிஸ்ட்டை போட்டு வாங்க. நம்ம அடுத்த வகுப்பில் இதை தொடர்ச்சியாக சிந்திப்போம். ஆ, சரிங்களா? உங்கள் எல்லாரையும் வாழ்த்து நிறைவு செய்கிறோம். சில முக்கிய அறிவிப்புகள் இருக்குது, நீங்கள் எல்லோரும் இணைஞ்சிருக்கலாம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சிறப்பாக கலந்துகிட்டு இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சரி.
பயிற்சிகள் எல்லாம் முறையாக சரியாக செஞ்சுட்டு வாங்க. இந்த 1 வீக் விரதம் சொல்லியிருக்கிறோம், நல்லா இப்பிருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. இன்னைக்கு ஏதாவது பயிற்சிகள் கூட விடுபட்டிருந்தா, ஏதாவது உடற்பயிற்சி ஏதாவது விடுபட்டிருந்தீங்கன்னா, மதிய ஈவினிங் கூட பயிற்சியை செஞ்சுருங்க. வைராக்கியமாக இருங்க, வைராக்கியமாக இருக்கணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னானாலும் பயிற்சி செய்யணுங்கிற வைராக்கியம் உங்களுக்குள் இருந்தால், இந்த 6 மாதம் 1 வருடத்தில் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை, இப்போ நீங்கள் அடைஞ்சதே பெரிய மாற்றம் நினைக்கிறீங்க, இதெல்லாம் மாற்றமே கிடையாது, இதெல்லாம் சின்ன விஷயம், இதுக்கு மேலே நிறைய எத்தனையோ விஷயம் இருக்கு, அத்தனை மாற்றத்தையும் நீங்கள் அனுபவிப்பீங்க. ஓகேவா? சந்தோஷம். சரி, இப்போ உங்களுக்கு அறிவிப்புகளில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் ஒரு நல்ல ஒரு ஸ்பீச் இருக்கு, இறைவனை அடையும் மகா ரகசியம் என்னுடைய உரை தான் இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் அது, உங்களுக்கு பின்னாடி அதை பற்றி பேசுவோம், பட் முன்னாடியே கேட்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். வாங்க, சரிங்களா? நிச்சயமாக அது வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அது நிறையா நன்மையை செய்யக்கூடிய பல நுட்பங்களை அந்த விஷயத்தில் உரையில் சொல்ல போகிறோம், நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இரண்டாவது, உங்களுக்கு வந்து இப்போ நம்ம இறை சாதனை மார்க்கம்னு ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்கோம் இல்லையா? இறை சாதனை மார்க்கம் நம்ம அமைப்போட பேர், இறை சாதனை மார்க்கம் ஆன்மீக அறக்கட்டளை. நம்ம அறக்கட்டளையோட நோக்கம் வந்து வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கொடுத்த இந்த ஞானத்தை, இந்த பொக்கிஷத்தை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்த்தணும், கட்டணம் இல்லாமல் சேர்த்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? கட்டணம் இல்லாமல் சேர்த்தணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கட்டணம் இல்லாமல் எப்படி சேர்த்துறது அப்படின்னா, இருக்கிற அன்பர்களிடம் பெற்று இல்லாதவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும், அதான் பண்ண முடியும். கட்டணம் இல்லாமல், பணம் இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது. இன்றைக்கி நம்ம ஜூம் நடத்துகிறோமா, அதுக்கு மாதம் ஒரு 10,000 ரூபாய் செலவாகத்தான் செய்யும். ஒரு யூடியூப்பில் போட்டுட்டு பண்ணுறோமா, அதுக்கு ஒரு 5,000 ரூபாய் செலவாகத்தான் செய்யும். சரிங்களா? நாம் இப்போ ஒரு ஆசிரமம் வேறு பெரிய லெவலில் நம்ம பண்ணியிருக்கிறோம். அப்போ அதில் ஒரு 100 பேர் வந்து தங்கி பயிற்சி பண்ணுற அளவுக்கு அந்த இடம் இருக்குது. அங்கேயுமே பயிற்சிகளை இலவசமாக கொடுக்கணுங்கிற ஒரே கண்ணோட்டத்தில் தான் நம்ம செயல் செய்துட்டு இருக்கிறோம். பல அன்பர்களுடைய ஒத்துழைப்பினால, நன்கொடையால் அது நடந்துட்டு இருக்கு. நீங்கள் இந்த பயிற்சிக்கு கட்டணம் என்று எதுவும் கொடுக்க வேண்டியது இல்லை. இந்த பயிற்சி ஆன்லைனில் நீங்கள் ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் எந்த கட்டணமும் நம்ம கேட்கறது இல்லை. பட் உங்களால் முடிந்த பொருள் உதவியை நிச்சயமாக நீங்கள் வந்து பண்ணலாம். சரிங்களா? அது யாரும் தடுக்க போகிறதில்லை. அது ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை வசதி சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்கீம் வச்சுருக்குறோம். அதில் ஒரு ஸ்கீம் பற்றி தான் நேற்று தான் அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணோம், அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறோம். அதாவது ஒவ்வொரு மாதமும் 100 ரூபாய் வந்து இந்த சமுதாய மக்களுக்கு இந்த ஆன்மீக பயிற்சி, இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற இந்த யோக பயிற்சி இலவசமாக போகிறதுக்காக நாம் ஒரு 1000 பேரை இணைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டிருக்கோம். எதில்? இந்த மாதம் மாதம் 100 ரூபாய் கொடுக்குற திட்டத்தில். இதுக்கு பேர் மாதாந்திர இறை சேவை கொடையாளர்கள், மாதாந்திர இறை சேவை கொடையாளர்கள் திட்டம். இந்த மாதாந்திர இறை சேவை கொடையாளர்களில் நீங்கள் எல்லோரும் இணையணுங்கிறத நான் விரும்புகிறேன், நம்ம அமைப்பு சிறப்பாக போகணுங்கிறதுக்காக. மற்ற எல்லாத்துலேயும் நீங்கள் இணையணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறது இல்லை. இப்போ கர்மயோக காப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5,000 ரூபாய் கட்டினா கர்மயோக காப்பாளர் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வச்சுருக்குறோம். ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தா அறங்காவலர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வச்சுருக்குறோம். அது முழுசாக கட்ட வேண்டியதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் கட்டலாம். மாதம் ஒரு 1,000, 5,000, 10,000 ரூபாய் கூட கட்டலாம் அறங்காவலர்களுக்கு. இப்போ கர்மயோக காப்பாளர் வந்து உங்கள் லைஃப் டைமில் 1 முறை 5,000 ரூபாய் கட்டணும். அது எதற்காகனா, நம்ம கட்டிட பணிக்காக நிதி தேவைப்பட்டுச்சுன்னா அப்படி ஒரு ஸ்கீம் பண்ணோம், அது இன்னும் இருக்குது. இப்போது ஒவ்வொரு மாதமும் நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து நடந்துட்டு இருக்குது. ஓ, மன்றத்துக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க, யூடியூப் இதுக்காக உள்ள ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க, இன்னும் அது போக மன்றத்தினோட மெயின்டெனன்ஸுக்கு ஒரு ஸ்டாஃப் இங்கே இருக்கிறாங்க. சரிங்களா? அது போக மற்ற ஜூம் போன்ற பணிகள் எல்லாமே நமக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதுபோக கட்டிட பணிகள் இப்போ அடிப்படை தேவை நிறைவு பண்ணியிருக்கிறோம், இன்னும் அடுத்தடுத்த சில பணிகள் எல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. அப்போ அதற்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் நிதி தேவைப்படுது. அப்போது அந்த விதத்தில் அந்த மாதம் 100 ரூபாய் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து நாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம், மாதாந்திர இறை சேவை கொடையாளர்கள்.
அதில் நம்ம நண்பர்களெல்லாம் சேர்ந்தாங்கனாலே ஒரு 1000 பேர் ஈஸியாக சேர்ந்துருவாங்க. ஏன்னா நம்மளதில் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே இருக்காங்க பயிற்சி பெற்றவர்கள். அப்போ எல்லாரும் இணைந்து நாம் இந்த ஊர்கூடி தேர் இழுக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தருக்கு தலை சுமை 10 பேருக்கு பல்லு குச்சின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் தலையில் அத்தனை சுமந்துட்டு போகிறத 10 பேர் பிரித்தா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பல்லு குச்சி மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. அப்போ அந்த மாதிரி நம்மளால முடிஞ்சது, ஏன்னா நாம் இந்த பயிற்சியை பெற்றிருக்கிறோம், இந்த பயிற்சி உலக மக்கள் எல்லாத்துக்கும் போகணுங்கிறதுக்கான ஒரு கடமை நமக்கும் இருக்குது. அதனால் இப்போ 100 ரூபாய்ங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். இல்லாதவங்க கஷ்டப்பட வேண்டாம், இருக்கிறவங்க நீங்கள் அதை நிச்சயமாக பயன்படுத்து. குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி நம்மளோட முதல் செலவு என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு புண்ணிய காரியத்துக்காக இருக்கணும். இதை பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் எப்படி சேஞ்ச் வரும்னு பாருங்கள். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் செலவு அப்படிங்கிறது ஒரு புண்ணிய காரியத்துக்காக இருக்கட்டுமே. நிறைய பேர் பர்த்டே அன்னைக்கு பண்ணுவாங்க, ஓகேவா? அந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒரு 100 ரூபாய் நீங்கள் வந்து நம்ம இறை சாதனை மார்க்கத்தை அனுப்புனீங்கன்னா சிறு துளி பெருவெள்ளம் போல அது பல மக்களுக்கு, பல 1000 லட்சம் மக்களுக்கு இந்த பயிற்சி போய் சேருவதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம், சரிங்களா? அதை பற்றின விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு குரூப்பில் அனுப்பிச்சிருப்பாங்க, நீங்கள் அதெல்லாம் பாருங்கள். எதுவுமே கட்டாயம் இல்லை, மீண்டும் சொல்கிறேன், வாய்ப்பு இருக்கிறவங்க இணைஞ்சிக்கோங்க. இன்னொன்று, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தயவு செஞ்சு இதை பற்றி சொல்லுங்கள், சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு பயிற்சி நடத்திட்டு இருக்காங்க, ஜூமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க, யூடியூப்பில் வந்து அவங்களோட ப்ரோக்ராம் நிறைய போயிட்டுருக்கு. இதில் உங்களால் முடிஞ்சால் மாதம் 100 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதை சொல்லி ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த ஆன்மீக சேவையில் அவங்கள ஈடுபடுத்தி சொல்லுங்கள். அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும். நிச்சயமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த பணியை சிறப்பாக உலகத்துக்கு கொண்டு செல்வோம் என்று கூறி இந்த அறிவிப்பை நிறைவு செய்கிறோம். ஈவினிங் ஸ்பீச்சுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லோரும் கலந்துக்கோங்க, தொடர்ந்து பயிற்சிகளை சரியாக முறையாக செய்துட்டு வாங்க. உங்கள் ஆசைகள் எல்லாம் பட்டியல் போட்டு வாங்க, நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்துருக்கிறப்ப அதையெல்லாம் எடுத்து எழுதிட்டு வாங்க. அடுத்த உரையில் உங்களுக்கு அதற்கான தொடர் விளக்கத்தை நம்ம சிந்திக்கலாம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அம்மா நிறைவு பண்ணிப்போங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஆழ்ந்த ஒரு துரியதவத்தை இயற்றி ஒரு ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிற தலைப்புல வந்து ஐயா இன்னைக்கு சிந்தனை உரையாக கொடுத்தாரு. ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைன்னு 3 ஆசை இருக்கு. புத்தரே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆசையே தான் துன்பத்துக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் மகரிஷி என்ன சொன்னாரோ, இன்பத்துக்கும் காரணமும் அந்த ஆசை தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நிறைய ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. ஐயாவுக்கு நன்றி. ஐயாவை நம்ம அனைவரும் வாழ்த்துவோம். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் இறை அருளாலும் ஒரு வரலாலும் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஆனந்த யோக பயிற்சி இருக்கிறது, எல்லோரும் அதில் இணைந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். சுசிலாமா ஆரம்பிச்சிடலாங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, இறை சாதனை மார்க்கம், வாழ்க வளமுடன். இந்த இனிமையான மதிய வேளையிலே ஆசான் அருட்தந்தை அவர்களின் தெய்வீகமான இறை ஆசிரியர் பயிற்சியிலே இணைந்து ஆன்ம தூய்மை பெறுவதற்காக வருகை புரிந்துள்ள மனித தெய்வங்களாகிய உங்கள் அனைவரையும் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். முதல் நிகழ்வாக உலக நல வேள்வி இறைவணக்கம் குருவணக்கம் பாட ஸ்ரீதேவி அம்மா அவர்களையும், அதனைத் தொடர்ந்து
இறை ஆசிரியர் பயிற்சி நடத்தி தருவதற்காக இறை ஆசிரியர் இறை மதன் குமார் ஐயா அவர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்வு அடைகிறோம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி அம்மா. நாம் ஒரு விரிப்பின் மீது தவத்திற்காக அமர்ந்து கொண்டுள்ள நாம், நம் கைகளை கோர்த்து கொண்டு, கட்டை விரல்களை ஒன்றாக இருக்குமாறு வைத்துக்கொண்டு, கண்களை மூடிக்கொண்டும், முதுகு தண்டு கழுத்து நேராக இருக்குமாறு அமர்ந்து கொள்வோம். நாம் வாழும் இந்த வையகத்தை மனதார வாழ்த்துவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டு, அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டு, அணுமுதலாய் அந்த கோடி அனைத்தும் ஆக்கி, அணுமுதலாய் அந்த கோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்தமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும், வழுத்தமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும், வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து, வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து, முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு முதற் பொருளேனம் அறிவாயாற்றும், முழு முதற் பொருளேனம் அறிவாய் ஆற்றும், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம், பரமானந்தம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று, அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி, அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி, கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல், குறிப்பில்லாமல் கோடான கோடி என் அனுபவித்து, கோடான கோடி என் அனுபவித்து, கண்ட பலன் என அறியா நினைத்தேன் அப்போ, நினைத்தேன் அப்போ, கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான, கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான, குண்டலினி என்னும் என் மெய் உணர்வு எழுப்பி, உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வள்ளல். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல்
அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாகும். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே, நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலை அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தியானத்திற்கு நம்மை தயார்படுத்துவதற்காக சிறிது நேரம் அசைவற்று அமர்ந்திருக்கின்ற நமது பரு உடலையே கூர்ந்து கவனிப்போம். ஒரு கற்சிலை போல அசைவற்று அமர்ந்திருக்கும் பருவுடல் அசைவற்ற உடலை கவனிக்க கவனிக்க மனமும் அசைவற்று ஓர் ஆழ்ந்த அமைதியிலே லயித்திருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கும். ஆழ்ந்த அமைதியிலே கலந்து கரைந்து நிற்கிறோம். இந்த அமைதியான மனோநிலையிலே தியானம் துவங்குவோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றி நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. பிரபஞ்சத்தின் மையத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லையற்ற தூய பெருவெளி பிரபஞ்சம் முழுவதையும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டு பிரபஞ்சத்திலுள்ள கோடி பல கோடி அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள்,
இவற்றினுடைய தெய்வீக சக்திகளை தன்னோடு இணைத்து கொண்டு நம்மையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கின்ற காட்சி உணர்வுக்கு கிட்டட்டு பிரபஞ்ச வான்காந்த கடலிலே மூழ்கி எல்லா திசைகளிலும் அந்த சக்தியினுடைய அழுத்தத்தில் அமர்ந்திருக்கின்றோம். கடலிலே மீன்கள் இருப்பது போல மீன்களை சுற்றிலும் ஒரு அபரிமிதமான நீர் அதை சூழ்ந்து அழுத்தி கொண்டிருப்பது போல இந்த பிரபஞ்ச வான்காந்த கடலிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அந்த தூய வான்காந்த சக்தி இறை சக்தி சதா சர்வகாலம் நம்மை சூழ்ந்து அழுத்தி கொண்டே இருக்கின்றது. அருளாற்றல் பாய்ச்சுதல் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையாம் பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்து நிறைந்திருக்கின்ற தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி எல்லா திசைகளிலிருந்து நம்முள் பாய்ந்து நிரம்பி ததும்பிக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல உணர்வுக்கு கிட்டட்டும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையாம் பாய்ந்து பாய்ந்து நிரம்பி ததும்பிக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கும். நம்மிடம் உள்ள தேவையற்ற சக்திகள் வினைகள் பதிவுகள் அனைத்தும் முற்றிலும் வெளியேற்றப்பட்டு தூய தெய்வீக சக்தியை நிரம்பியிருப்பதை உணர்கிறோம். நமது உடல் தூய இறை சக்தி தூய பிரபஞ்ச சக்தி இவற்றால் நிரம்பி இருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கும். அருட்காப் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக.
அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல இறையாற்றலையும் எங்கும் நிறைந்த குரு மகான்களையும் பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் பிரபஞ்ச அன்னையையும் அனைத்து உயிர்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன் என வாழ்த்தி அனைவரிடம் இருந்து வரக்கூடிய தெய்வீக ஆசிகளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளம். தவம் பிரணவத்தவம் இயற்ற இருக்கிறோம். நமது பரு உடலையே அப்படியே கவனிங்க. அப்படியே உடலினுடைய மையத்துக்கு வாங்க. மூலாதாரம், மூலாதாரம். குண்டலினி மகாசக்தி மூலாதாரத்தில் குவிந்து நிற்கட்டும். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம், மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம், மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம், மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். தொடர்ந்து செய்வோம். மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம், மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். உச்சிக்கும் மூலாதாரத்திற்கும் இடையே நமது உயிர் சக்தி ஒரு மெல்லிய வெள்ளி கம்பி போல நெகிழ்ந்து நிறைந்திருப்பதை அப்படியே உணர்ந்து பார்.
உச்சிக்கும் மூலாதாரத்திற்கும் இடையே உள்ள அந்த உயிர் சக்தியினுடைய நிலைப்பாட்டில் முழுமையாக மனம் செலுத்து. இப்போ மூச்சை இழுத்து கொண்டே உடல் அளவுக்கு விரைந்து வாங்க. மூச்சை விட்டு கொண்டே கோட்டளவுக்கு ஒடுங்கின. மூச்சை இழுத்து கொண்டே உடல் அளவுக்கு விரிகிறோம். எல்லா திசைகளிலும் விரிந்து வாங்க. மூச்சை விட்டு கொண்டே கோட்டளவிற்கு ஒடுங்கி நிற்கிறோம். மூச்சை இழுத்து கொண்டே உடல் அளவிற்கு வருகிறோம். மூச்சை விட்டு கொண்டே கோட்டளவு ஒடுங்கி நிற்கிறோம். தொடர்ந்து செய்ய மூச்சை இழுத்துக்கொண்டே உடல் அளவுக்கு விரிகிறோம். மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவு ஒடுங்கி நிற்கும். இப்போ நான் கொஞ்சம் விரியலாம். மூச்சை இழுத்துக்கொண்டே நமது இல்லம் அளவிற்கு விரிந்து நிலங்கும். மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவு சுருங்கி நிற்கிறோம். மூச்சை இழுத்துக்கொண்டே நமது இல்லம் அளவு விரிந்து நிற்கிறோம். மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவு ஒடுங்கி நிற்கிறது. தொடர்ந்து செய்க. மூச்சை இழுத்துக்கொண்டே இல்லம் அளவு விரிந்து நிற்க. மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவு ஒடுங்கி நிற்க. இன்னும் கொஞ்சம் விரியலாம். மூச்சை இழுத்துக்கொண்டே நமது ஊரளவு விரிந்து நிற. மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவு ஒடுங்கி நிற்க. மூச்சை இழுத்துக்கொண்டே ஊரின் அளவு விரிந்து நிற்கிறோம். மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவு ஒடுங்கி நிற்க. தொடர்ந்து செய்க.
வாழ்க. மூச்சை இழுத்துக்கொண்டே ஓரளவு விரிந்து நிற்கு. மூச்சை விட்டுக்கொண்டே ஓட்டளவு ஒடுங்கி நிற்கு. இன்னும் கொஞ்சம் விரியலாம். மூச்சை இழுத்துக்கொண்டே நமது மாநில மரபுக்கு விழுந்து நிற்கு. மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவு ஒடுங்கி நிற்கு. மூச்சை இழுத்துக்கொண்டே தமிழ்நாடு அளவு விரிந்து நிலுங்க. மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவு ஒடுங்கி நிற்க. தொடர்ந்து செய். மூச்சை இழுத்துக்கொண்டே நமது மாநில மளவு விரிந்து நிற்கு. மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவு சுருங்கி நிற்கு. இன்னும் கொஞ்சம் விரிவு. மூச்சை இழுத்துக்கொண்டே நமது நாடு அளவிற்கு விரிந்து நிற்கிறோம். மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவு சுருங்கி நிற்கு. மூச்சை இழுத்துக்கொண்டே இந்திய தேசம் அளவு விரிந்து நிலம். மூச்சை விட்டுக்கொண்டே ஓட்டளவு சுருங்கி நிற்க. தொடர்ந்து செய். மூச்சை இழுத்துக்கொண்டே இந்திய தேசம் அளவு விரிந்து நிற்கு. மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவு ஒடுங்கி நிற்கு. இன்னும் கொஞ்சம் விரைந்து வாங்க. மூச்சை இழுத்துக்கொண்டே இந்த பூமி அளவு விரிந்து நிற்கு. மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவு சுருங்கி நிற்க. மூச்சை இழுத்துக்கொண்டே இந்த பூமி அளவு விரிந்து நிற்க. மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவு சுருங்கி நிற்க. தொடர்ந்து உணர்ந்து செய்வோம்.
மூச்சை எடுத்துக்கொண்டே பூமி அளவு விரிந்து நிற்கிறோம். மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவு ஒடுங்கி நிற்கிறோம். இன்னும் கொஞ்சம் விரிவு. மூச்சை இழுத்துக்கொண்டே சக்தி களம் அளவுக்கு விரிந்து நிற்கும். மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவு சுருங்கி நிற்கும். மூச்சை இழுத்துக்கொண்டே பிரபஞ்சம் வரை விரிந்து நிற்கும். மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவு சுருங்கி நிற்கும். தொடர்ந்து செய்வோம். மூச்சை எடுத்துக்கொண்டே பிரபஞ்சம் அளவு விரிந்து நிற்கிறோம். மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவு ஒடுங்கி நிற்கிறோம். இன்னும் விரிந்து செல்வோம். மூச்சை இழுத்துக்கொண்டே சுத்த வெளி வரை விரிந்து நிற்கிறோம். மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவு ஒடுங்கி நிற்க. மூச்சை இழுத்துக்கொண்டே சுத்த வெளிவரை விரிந்து நிற்க. மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவு ஒடுங்கி நிற்க. மூச்சை இழுத்துக்கொண்டே சிவகலம். மூச்சை விட்டுக்கொண்டே கோட்டளவு ஒடுங்கி நிற்க. மூச்சை இழுத்துக்கொண்டே சிவகலம். சுவாசம் இயல்பாகி சிவகலத்தோடு கலந்து கரைந்து நிற்க.
வெளியோடு வெளியா ஒன்று கலந்து கரைந்து கரைந்து சிவனோடு இணைந்து நிற்க டே சுருங்கி 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 உடலுக்குள்ளவாங்க டே உடலை பாருங்க பிரபஞ்ச இறை சக்தியோடு கலந்து கரைந்து ஒன்றாகி நிற்கின்ற பருவுடல் தெய்வீக உடலின் சூட்சும இயக்கத்தை உணர்ந்து பாருங்கள். பிரணவ சக்தியினுடைய தேக்கமாக நமது உடல் நிலை பெற்றிருக்க நமது உடல் முழுவதும் பிரணவ சக்தி நிரம்பி ததும்பிக் கொண்டிருக்கிறது. தவத்தினை நிறைவு செய்ய இருக்கிறது. சங்கல் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம்
நீலாய் நிறை செல் உயர்புகழ் மெய்ஞான் ஓங்கி வாழ்க இறைமை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஓம் சாந்தி. Shanti, Shanti, Shanti. இரண்டு கைகளையும் மெதுவாக பிரித்து ஓசையின்றி மென்மையாக தேய்த்து இரண்டு உள்ளங்கைகளையும் கண்களில் ஒற்றிக்கொண்டு முகம் முழுவதும் வருடி கொடுத்து கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம். மெதுவாக கைகளை கீழே இறக்கி தவத்தினை நிறைவு செய்து கொள்வோம்.